சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரா பார்க் சாலையில் மழைநீர் வடிகால் பணி மந்தமாக நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்து. முத்து, மழைநீர் வடிகால் பணிகள் தாமதமாக நடைபெறுவதால் மக்கள் பெரும் அவதி அடைவதாக கூறப்படுகிறது, அங்குள்ள நிலவரம் குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே மழைநீர் வடிகால் பணி என்பது பல்வேறு பகுதிகளில் மந்தமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது நம்ம நின்று கொண்டிருக்க பகுதியானது சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரா பார்க் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கோம். இந்த சாலையில் நின்று கொண்டிருக்கோம். இந்த சாலையை பொறுத்த வரைக்குமே இங்கு ஒரு மழைநீர் வடிகால் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது தொடர்ச்சியாக ஆமை வேகத்தில் நடைபெறக்கூடிய காட்சி தான் நம்மளால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த இடம் மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணி என்பது தொடர்ந்து ஆமை வேகத்தில் தான் நடைபெறக்கூடிய காட்சியை தான் தொடர்ச்சியாக நம்ம தினமும் பதிவு செய்து வருகிறோம் நேரலை காட்சியில். அந்த வகையில் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை மயிலாப்பூர் நாகேஸ்வரா பார்க் சாலை தான் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே மழைநீர் வடிகால் பணி மந்தமாக நடைபெறுவதன் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு வாரமாகவே இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கி தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாகவும் இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது முறையாக செய்யப்படாததன் காரணமாக சேரும் சகதியுமாக தான் இந்த பகுதி என்பது காட்சி அளிக்கிறது. இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த சேரும் சகதியில் செல்லும் பொழுது வழுக்கி விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் உயிரிழப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் வகையில் இரவு நேரங்களில் எப்படி இருக்கும், அதே போல மழைக்காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கும்போது பொதுமக்கள் பெரும் அச்சம் அடையக்கூடிய அந்த காட்சி தான் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் சரி நடக்க முடியாதவர்கள் தான் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அவங்க ட்ரெஸ்லாம் சேர்ப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி மத்தன போக்கில் தான் ஆமை வேகத்தில் நடைபெற்றிருந்தால் கூட மாநகராட்சி தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் 95% மாநகராட்சி பணி நடைபெற்று முடிஞ்சதாக 98% மழை நடந்து முடிந்ததாக சொல்றாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பணியுமே வந்து முழுமையாக நிறைவடையாமல் தான் இருக்கிறது. அதற்கு ஒரு சாட்சியாக தான் இந்த காட்சி நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. தினந்தோறும் நம்ம நேரில் செய்திருக்கோம். இதற்கு முன்பாக ஆழ்வார்பேட்டையில் ஒரு பகுதியில் நேரில் செய்தோம். அங்கேயும் எப்படி இருந்துச்சு மழைநீர் வடிகால் பணி, இங்கேயும் எப்படி இருக்கு, இப்படி பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற அவலநிலை தான் இருக்கிறது. இதனால பொதுமக்கள் தான் கடும் பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. குறிப்பாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் தான் மழைக்காலம் என்பது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கோடை காலங்களில் இந்த பணிகளை எல்லாம் முடித்திருக்கணும். ஆனால் அந்த கோடை காலங்களை முடிக்காமல் மழைக்காலங்களில் இந்த பணிகள் செய்து வருவதனால யாருக்கு பெரிய ஆபத்து என்றால் பொதுமக்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி செல்கிறார்கள். தங்களுடைய எந்த இடத்துக்கு செல்லுமோ அந்த இடத்திற்கு ஒரு அவசரத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா கூட கரெக்டாக அந்த டேர்னிங்ல அந்த சேரும் சகதியமாக இருக்கும் போது விபத்து ஏற்படக்கூடிய காட்சி அதாவது சூழல் தான் இருக்கிறது. ஆக இதை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துள்ளனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்து.